எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னை எஃப்சி யார் ஹெட் கோச்சாக அப்பாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. ஸோ ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு, இவங்க தான் வருவாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து இன்னும் எதுவுமே சொல்லலை, பட் இந்த லீக்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி யார் வருவாங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாட்டையுமே சென்னை யுனிவர்சிட்டி ஃபேன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஹெட் கோச் யார், அடுத்த கோச் யார் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில பேர் வருவாங்களா அப்படின்னு சென்னை ஃபேன்ஸே கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறதுல ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய முன்னாள் மேனேஜர், அதாவது ஜான் கிரெகரி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து சென்னை யுனிவர்சிட்டிக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து எல்லாருமே கேட்குறாங்க, ஜான் கிரெகரியை நம்ம திருப்பி அழைச்சிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு அது பாசிபிளே கிடையாது, ஏன்னா அவர் வந்து இப்போது நார்த் ஈஸ்ட் கூட ரொம்ப க்ளோஸாக லிங்கில் இருக்கார், கிட்டத்தட்ட சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சும் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ போய் நம்ம அவரை கூட்டிகிட்டு வரவும் முடியாது, ஏன்னா நார்த் ஈஸ்ட் இப்போது அவரை காண்டாக்ட் பண்ணலன்னா மேபி நம்ம கூப்பிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் அவரும் வர முடியாது. ஸோ அவர் வரதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து சென்னையின் ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஒரு அட்டாக்கிங் கோச் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, ஏன்னா மார்க்கோ மெத்ராசி ஆகட்டும் அப்புறம் ஜான் கிரெகரி ஆகட்டும் எல்லாமே டிஃபென்சிவ் கோச். ஓமன் காயில் வந்து அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட் அட்டாக்கிங் கோச்சு. ஸோ ஜான் கிரெகரி மார்க்கோலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோல் கன்சிடர் பண்ணாலே கொஞ்சம் இதாகிடுவாங்க, ஆனால் ஓமன் காயில் அப்படி இருக்கவே மாட்டார், நாலு கோல் கன்சிடர் பண்ணாலும் அதை தாண்டி வர வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் கோச்சை வந்து சென்னையின் விரும்புகிறாங்க. ஸோ அட்டாக்கிங் ஃபுட்பாலுக்கு சென்னையின் இப்போ ஃபேன் ஆகிட்டாங்க, அதனால் ஒரு அட்டாக்கிங் கோச் வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து வந்து யார் வர வாய்ப்பு இருக்குன்னு ஃபேன்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்கோ ஷட்டோரி, ஜார்ஜ் கோஸ்டா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, துளி கூட எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் வாய்ப்பே இல்லை. ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையின் வந்து எப்போவுமே இன்ன வரைக்கும் மார்க்கோ போனதுக்கப்புறம் ஜான் கிரெகரியை கூப்பிட்டு வந்ததுக்கும் அப்படி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எல்ல ஆல்ரெடி விளையாண்ட கோச்சை, அதாவது கோச் பண்ண கோச்சை அவங்க கொண்டு வரல, புதுசாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ புது கோச் வரும்போது புது பிளேயர்ஸ் வருவாங்க, புது டேலண்ட் வருவாங்க, டீமுக்குள்ளே ஒரு புது மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் புது கோச்சுக்கு போனாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால எல்கோ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எல்கோ ஷட்டோரியெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம கோச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து சபீர் பாஷாவை வச்சே கோச் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்ன கேட்டால் எல்கோவை விட சபீர் பாஷா நல்லாவே கோச் பண்ணுவார். ஸோ எல்கோ ஷட்டோரி நமக்கு தேவையில்லை, அதுவும் இல்லாமல் ஜார்ஜ் கோஸ்டாவும் நமக்கு தேவையில்லை, ஏன்னா போன வருஷம் மும்பை சிட்டி நல்ல நிலமையிலிருந்து செமிஃபைனலுக்குள்ளே வராததுக்கு அவரும் ஒரு காரணம்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவரை மட்டும் சொல்ல முடியாது, பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும், பட் கொண்டு வந்திருக்கணும் ஒரு கோச்சாக இருந்தால். ஸோ அதை தான் எல்லோரும் எக்ஸெப்ட் பண்ணாங்க. ஸோ ஜார்ஜ் கோஸ்டாவும் வரமாட்டார், இது வந்து ஃபேன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% இவங்க தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் யாரை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இனிகோ கால்ரான். ஸோ இவர் வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு 80% சான்ஸ் இருக்குங்க. ஸோ எதனால் நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி செர்ஜியோ லொபேரோ வந்து மும்பை சிட்டிக்கு போனார், அப்போது எஃப்சி கோவா வந்து நாங்கள் இவரை தான் அடுத்த கோச்சாக நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கோச் நேம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இனிகோ கால்ரான் இருந்தார், நம்ம சென்னை எஃப்சியோடைய ஃபார்மர் ரைட் பேக். ஸோ இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஓவன் காயில், ஜான் ஃபெர்னாண்டோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தாங்க, பட் அவங்க வந்து கரெக்டாக ஃபெர்னாண்டோவை தூக்கிட்டாங்க. ஸோ இவர் வந்து இப்போது இனிகோ கால்ரான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மேபி இருக்குங்க, ஆனால் நான் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஃபேன் பேஜஸ், அதாவது ஃபேன் கிளப்ஸ் போடுற ட்வீட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அப்படி இருக்க பட்சத்தில் மேபி கால்ரான் வரவும் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த ட்வீட்லேருந்து எனக்கு கிடைச்ச ஹிண்ட்டுமே அதான். இருந்தாலும் எல்லா டீமுமே இப்போ வந்து ஸ்பானிஷ் கோச்சுக்கு போயிட்டுருக்காங்க, இந்த வருஷம் வந்து அதிக ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னும் ஒரு மாதிரி டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளும் வந்து ஸ்பானிஷ் கோச்சுக்கு போனால் அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இனிகோ கால்ரானுக்கு முதல்ல கோச் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும். ஸோ அவர் வந்து இப்போது ஒரு கிளப்பில் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணியாற்றிட்டுருக்காரு. ஸோ அவர் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா அவருக்கு வந்து இந்தியன் ஃபுட்பாலை பற்றியும் தெரியும், ஐஎஸ்எல்லை பற்றியும் தெரியும், இந்தியன் பிளேயர்ஸை பற்றியும் தெரியும். ஸோ என்ன கொண்டு வரணும், சென்னை எஃப்சியை பற்றி அவருக்கு இன்னுமே நல்லா தெரியும். ஸோ இங்கே இவ்வளோ தான் பண்ண முடியும்,
இவங்க இவ்வளோ பண்ணுவாங்க, நம்ம இவ்வளோ இதெல்லாம் பண்ணனா போதும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிறதுனால இனிகோ கேல்ரானுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். மேபி இனிகோ கேல்ரான் வரலனா நம்ம அடுத்த கோச் வந்து இங்கிலீஷ் கோச்சாக தான் இருக்கும், அதாவது இங்கிலாந்து இந்த மாதிரி கிளப்ஸ்லேருந்து தான், இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து தான் நம்ம அடுத்த கோச் வருவாங்கன்னு சில டாக்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எங்கேருந்து கோச் வர போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் August 7th எல்லோரும் கோச் அனௌன்ஸ் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி கோச் வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவும் இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.